இறந்த தாய்மாமனின் உருவ சிலையின் மடியில் அமர வைத்து காதணி விழா நடைபெற்றுள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டஞ்சத்திரம் வினோபா நகரை சேர்ந்தவர்கள் சவுந்தரபாண்டி பசுங்கிளி தம்பதியர். இந்த தம்பதிக்கு பாண்டித்துறை என்ற மகனும் பிரியதர்சினி என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்து ஒன்றில் பாண்டித்துறை உயிரிழந்துள்ளார். இறப்பதற்கு முன்பு தனது அக்காவிடம், உனது குழந்தைகளுக்கு எனது மடியில் வைத்துதான் காதணி விழா நடத்த வேண்டும் என கூறி வந்துள்ளார் பாண்டித்துறை. இந்நிலையில் பிரியதர்சினியின் மகள் தாரிகாஸ்ரீ, மகன் மோனேஷ்குமாரன் ஆகியோரது காதணி விழா ஒட்டஞ்சத்திரத்தில் நடைபெற்றது. பாண்டித்துறை இறந்து போயிருந்தாலும் தனது தம்பியின் ஆசையை நிறைவேற்ற எண்ணிய சகோதரி 5 லட்சம் ரூபாய் செலவு செய்து தம்பியின் மெழுகு சிலையை உருவாக்கி தாய்மாமன் மடியில் அமர வைத்து தனது குழந்தைகளுக்கு காது குத்தி விழா. அதற்கு முன்னதாக தாய்மாமனின் சிலை குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் ஊர்வலமாக திருமண மண்டபம் வந்தது. அதன் பின்பு காதணி விழா நடைபெற்றது. இந்த சம்பவம் அங்கிருந்தவர்கள் அனைவரையும் உணர்ச்சி வசப்படுத்தியது. இறந்தும் தன் கடமையை நிறைவேற்றிவிட்டான் என அனைவரும் கண்ணீர் விட்டனர். இந்த சம்பவம் ஒட்டஞ்சத்திரம் பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.